ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எப்படி விங்க்டு ஐலைனர் வரையிறது அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். ஸோ பேசிக்கான ஒரு பிகினர்ஸ் மேக்கப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ பேசிக் பிகினர்ஸ் மேக்கப்போட லிங்க் நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். எக்ஸப்ட் ஐ மேக்கப் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் ஐ மேக்கப் இல்லாமல் ஃபேஸ் மேக்கப் கம்ப்ளீட்டாக இல்லை. ஏதோ தூங்கி எந்திரிச்ச லுக் அப்படி இல்லைனா ரொம்ப சோர்வாக டல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ ஐ மேக்கப்ன்றது நம்மளுக்கு நெசசிட்டியான ஒரு விஷயம். இன்னைக்கு நான் பேசிக்கான ஐலைனர் ஒரு பக்கமும் விங்க்டு ஐலைனர் இன்னொரு பக்கமும் போட்டிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு இது நம்மளோட கண்களில் இம்பாக்ட் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நீங்க புரிஞ்சுப்பீங்க. அண்ட் பேசிக்கான ஐலைனர் போட தெரிஞ்சதுன்னா விங்க்டு ஐலைனர் போடுறதுக்கு உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு 1 or 2 minutes தான் ஆகும். ஸோ இந்த ரெண்டு கண்களையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா கண்டிப்பா வந்து விங்க்டு ஐலைனர் இருக்கிற பக்கம் ஸோ இன்னும் அட்ராக்டிவா இருக்கும். ஸோ இந்த விங்க்டு ஐலைனர் போடுறது எப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஐலைனர் மட்டும்தான். அதுவும் என்கிட்ட பேசிக்கான ஐலைனர் தான் இருக்குது, அதில் விங்க்டு ஐலைனர் வருமா போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக போட முடியும். முடி வந்து முன்னாடி விழாமல் இருக்கிறதுக்காக இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன். யூஸ்வலாக நம்ம பேசிக்கான ஒரு ஐலைனர் வாங்கி தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஐலைனர் போட ட்ரை பண்ணுவோம். அப்படி லாக்மேல விற்கக்கூடிய இந்த பேசிக்கான ஐலைனர் வச்சு போட்டு காட்டுறேன். இதோட விலை ஜஸ்ட் 100 rupees அண்ட் சம்திங், 120-130 அவ்வளோதான் இருக்கும். நம்ம எப்படி இன்னோவேட்டிவாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை யூஸ் பண்ணி நம்மளோட மேக்கப் போடுறோம் அப்படின்றத முக்கியம். பல நேரம் ரொம்ப முக்கியமான டைமில் எனக்கு இந்த ஐலைனர், இந்த பேசிக்கான ஐலைனர் கூட இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ காஜல் வச்சு நான் ரொம்ப அழகாக ஸ்மட்ஜிங்லேருந்து ஒரு எப்படி சொல்கிறது விங்க்டு ஐலைனர்லேருந்து ஸ்மோக்கி ஐஸ்லேருந்து எல்லாமே நான் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக ஸ்மோக்கி ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். கண்டிப்பாக கண்ணு வந்து பிரைட்டாக காட்டணும் அப்படின்னா ஐலைனர் கண்டிப்பாக போடணும். அதுவும் லாக்மேயோட 130 rupees ஐலைனர் நான் சும்மா எப்பவுமே வச்சிருப்பேன். என்னோட வேறு ஐலைனர்ஸ் காலி ஆகிட்டா கூட இந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு இது எப்பவுமே இருக்கும். ஸோ இந்த ஒரு ஐலைனர் சேஃபாக வந்து வச்சிருப்பேன். எல்லாருமே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக விரும்பக்கூடிய ஒரு மீடியம் சைஸில் ஒரு விங்க்டு ஐலைனர் பார்க்கலாம். ஸோ இந்த பக்கமும் அதே ஐலைனர்னாலே போட்டு காட்டுறேன். ஐலைனர் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம எப்படி ஒரு நார்மல் ஐலைனர் வந்து வரைஞ்சோமோ அதே மாதிரி மேல் அப்பர் லிட்டில் நல்லா வந்து அந்த எண்டு வரைக்கும் திக்காக அந்த ஐலைனர்னால் வரைஞ்சிக்கோங்க. பட் அட் த சேம் டைம் கீழேருந்து நம்ம ஒரு ஸ்ட்ரோக் இழுக்கணும். ஸோ நம்மளோட கீழே லிட்டு வந்து எந்த ஷேப்பில் மேலே போய் எண்ட் ஆகுதோ அந்த ரேர் எண்டில் அதே ஷேப்பில் மேலே ஒரு 1/2 inch நம்ம ஒரு கோடை நீளமாக இழுத்துக்கணும். அந்த கோடோட அந்த கார்னர் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நம்மளோட ஐலைனர் ஆல்ரெடி மேலே வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதையும் ஜாயின் பண்ணணும். ஸோ இதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக நான் இப்போ ஜாயின் பண்ணுறேன். எப்படின்றத பாருங்கள். இப்போ நான் ப்ரஷில் வந்து நல்ல ஒரு மெலிசான ஸ்ட்ரோக் தான் நான் ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் ப்ரஷ்ஷோட இந்த குவாலிட்டி என்ன இருந்தாலும் 130 rupeesன்றது கம்மி தானே. ஸோ இந்த குவாலிட்டி உள்ள ப்ரஷ் வந்து இப்படி தான் திக்காக வரும். ஸோ நம்ம மெலிசாக வரையணும்னு நினச்சாலும் பட் கொஞ்சம் திக்காக தான் வரும். அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் வரைய முடிஞ்சதுன்னா வரையணும், இல்லைனா இன்னும் பெட்டர் குவாலிட்டியான ஐலைனர்ஸ் வாங்கி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு சூப்பரான ஒரு விங்க்டு ஐலைனருக்கு இதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் நீங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டைம் சேவிங் ஐலைனர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன விதமான ஐலைனர்ஸ் வாங்கலாம், என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது அது வரைகிறதுலன்றத நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இன்பிட்வீனில் உள்ள அந்த ஸ்பேசஸ் பூரா ஃபில் பண்ணோன்னா அந்த விங்க்டு அந்த லுக் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ கண்ணை நீங்கள் பிளிங்க் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப அழகாக அது தெரியும். ஸோ இப்போ நம்மளோட ஐ மேக்கப்போட ஃபைனல் ஸ்டெப் போட்டால் தான் ஸோ இந்த லுக் எப்படி இருக்குதுன்றது தெரியும். ஸோ காஜல் அப்ளை பண்ணிடலாம். காஜல் நான் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணி கீழே எல்லாம் கொஞ்சம் டார்க்காக வர மாதிரி நான் வேணும்னே தான் போடுறேன். ஸோ அப்போது நல்லா வந்து அந்த கண் வந்து ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். அடுத்து தான் நம்ம மஸ்காரா அப்ளை பண்ணணும். ஸோ மேபிலினோட மஸ்காரா எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ மேலே உள்ள ஐலாஷஸ்க்கு மட்டும்தான் நான் அப்ளை பண்ணுறேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கீழே வந்து மோஸ்ட்லி அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு தேவைனா நீங்கள் கீழேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனல் ஸ்டெப் நம்மளோட ப்ரோஸ். நம்மளோட ஐப்ரோஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணால் கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து ஐப்ரோ ப்ரஷ் வச்சு அதை நீட்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும், நார்மலாக போட்ட ஐலைனருக்கும் விங்க்டு ஐலைனருக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு. ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் விங்க்டு ஐலைனர் போட்டுட்டு அதோட லுக் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். எஸ், இப்போது ரெண்டு பக்கமும் நம்மளோட விங் ஐலைனர் போட்டாச்சு. இது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். அதுவும் இல்லாமல் இந்த விங் நான் ரொம்ப கம்மியாக தான் இழுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அப்பர் லிட்டோட மிட்வே வரைக்கும் அந்த விங்கை வந்து நம்ம இழுக்கணும். பட் நான் ஆக்சுவலி கார்னர் வரைக்கும் தான் இழுத்துருக்கிறேன். ஸோ இந்த ஒரு விங் மேக்கப் வந்து ரொம்ப ஹைலைட்டாக தெரியாது. சில பேர் எனக்கு அவ்வளோ விசிபிளாக தெரிய வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விங் மேக்கப் சூட் ஆகும். அவ்வளோதான்.
அவ்வளோதான், இவ்வளோ ஈஸியாக நம்மளால் ஒரு விங்க் ஐலைனர் இந்த பக்கம் ஒரு 1 or 2 minutes, இந்த பக்கம் 1 or 2 minutes அவ்வளோதான் ஸ்பென்ட் பண்ணோம்னா சூப்பராக நம்மளோட ஐஸ் வந்து ரொம்ப வந்து அட்ராக்டிவாக மாறிடும். ஈஸிக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கான விங் தான். ஸோ இதுலேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான லுக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி விங்க் ஐலைனரில் என்னெல்லாம் விதம் இருக்குது, ஸோ அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப கண்களை எப்படி பெருசாக காட்டுறது, சின்னதாக காட்டுறது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த விங்க் ஐலைனர் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்டான வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு மேக்கப் வீடியோவில் அடுத்த மண்டே உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.